Hi friends, welcome to Sathya's Lifestyle Channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆலு தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு நம்ம முதல்ல வந்து இந்த ஆனியன் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், இதை நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நம்ம இப்போ இந்த ஆனியன் எல்லாத்தையும் இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, இது நமக்கு நல்லா கரெக்டாக இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம். இதில் எண்ணெய் நிறையா இருக்கும், அதனால் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. இந்த தம் பிரியாணிக்கு வந்து நான் நல்லா உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் வந்து பேபி பொட்டேட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் பொட்டேட்டோவில் கூட பண்ணலாம், அதை நல்லா ஒரு நாலஞ்சு பாட்டாக அரிஞ்சிட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபோர்க்கால் குத்தி விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையுமே நான் நல்லா ஹோல்ஸ் போட்டேன். இதில் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு தான் போடுறேன். மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே பேன்லேயே நான் வந்து இந்த உருளைக்கிழங்கையும் அதில் வறுத்து எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் லைட்டாக ஒரு 2-3 மினிட்ஸ் போல் நம்ம இந்த எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இதுலேயும் கொஞ்சம் ஆயில் இருக்கும், நம்ம எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயின் பண்ணி தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த பிரியாணிக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் கொஞ்சமாக கர்ட் எடுத்துக்கிறேன், நல்லா திக் கர்டாக எடுத்துக்கணும். மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள், பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஆனியன் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ஒரு 1/2 hour ஒன் ஹவர் வரைக்கும் இது நல்லா ரெஸ்டில் இருக்கலாம். இந்த பிரியாணிக்கு நான் கொஞ்சமாக குங்குமப்பு எடுத்திருக்கேன். பால் வந்து நல்லா கொஞ்சம் சூடாக உள்ள பாலை இதில் ஊற்றி நம்ம வச்சிடலாம். இது கலருக்காக தான், இது நம்ம அப்படியே ரெஸ்டில் வச்சிடலாம். ஒரு லைட் எல்லோ கலர் வரும், இது ஊற்றினா அதுக்காக தான். இது வந்து ஆப்ஷனல்லாம், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா கலர் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். கலர் பவுடர் யூஸ் பண்ண வேணாங்கிறதுக்காக நான் இது போடுறேன், அவ்வளோதான். நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வறுத்த அதே பேன்லேயே இப்போ தாளிச்சுக்க போகிறேன். ஒரு ஜாதிபத்ரி, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை. இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா நம்ம இந்த எண்ணெயில் வறுத்துக்கலாம். ஆனியன் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வறுத்த ஆனியனே நிறையா சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் பேலன்ஸும் வச்சுருக்கிறது, சேர்க்கவும் போகிறோம். அதனால் இதில் லைட்டாக கொஞ்சமாக நான் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஆனியன் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஆனியன் எனக்கு இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. நான் இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து நல்லா ஒரு வெங்காயம், ஒரு 2 தக்காளிகிட்ட நான் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து ஒரு இதில் வந்து கொஞ்சமாக புதினா, இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு வாசனை, புதினா வாசனை எல்லாம் கலந்து நல்லா ஸ்மெல் சூப்பராக வரும். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பொட்டேட்டோ வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணிக்கலாம். இதுலயே நல்லா காரம் எல்லாமே இருக்கும். பத்தலனா வேணா நீங்க பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கூடவே போட்டுறனால எனக்கு இது கரெக்டா இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தம் போடுறதுக்குள்ள கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சு வச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து பாயில் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பேன்ல நல்லா நிறைய தண்ணி எடுத்துக்கேன். இல்ல கொஞ்சமா salt சேர்த்துக்கிறேன். பிரியாணி இலை, பட்டை, ஒரு அன்னாசி மொக்கு எல்லாம் போட்டுக்கிறேன். கொஞ்சமா ஆயில் விட்டுக்கிறேன். இது நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இப்ப ரைஸ் அதுல சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு 70% கிட்ட நல்லா வேகணும். ரொம்ப ஃபுல்லா பாயில் ஆகணும்ன்றதுல ஒரு 70-80% ஆனா போதும். இது ரைஸ் நல்லாவே எனக்கு வெந்துருச்சு. ஒரு 70% கிட்ட நான் இதெல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு எலக்ட்ரிக் குக்கர்ல தான் தம் போட போறேன். நீங்க சேம் இதே மெத்தட்ல நல்லா அடி கனமான பாத்திரத்திலயோ இல்ல குக்கர்ல கூட அந்த விசில்லாம் எடுத்துட்டும் நீங்கள் இந்த மாதிரி போடலாம். தம்மு அதுவும் நல்லா கரெக்டாக தான் வரும். நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கிரேவியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கிரேவி வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த ரைஸை வந்து பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது மேலே வந்து நம்ம அந்த வெங்காயம் வந்து நல்லா பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, அகைன் திரும்ப நான் கொஞ்சமாக கிரேவி ஆட் பண்ணிக்கிறேன். திரும்ப அகைன் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அகைன் நான் இது மேலே கொஞ்சமாக கிரேவி ஆட் பண்ணிக்கிறேன். அகைன் நான் கொஞ்சமாக ஆனியன் இருந்தது எல்லாத்தையுமே இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த குங்குமப்பூ ஊற வச்சு வச்சுருந்ததை நான் இதில் ஊற்றிக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிடலாம். இப்போ இது வந்து நம்ம தம்மு போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா நான் ஒரு 15 மினிட்ஸ் போல் நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணி தம்மில் அப்படியே வச்சிடுறேன். நீங்கள் ஓப்பன் பேனில் பண்ணுறதா இருந்தாலும் சேம் இதே மாதிரி 15 மினிட்ஸ் வச்சா போதும். பேனை மட்டும் நல்லா கீழே கடாயை நல்லா ஹீட் ஆக்கிட்டு அது மேலே குக்கரில் அந்த விசில் எடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சா போதும். இல்லை டைரெக்டாக பேனில் பண்ணுறதா இருந்தாலும் அதில் நல்லா சிம்மில் வச்சுட்டு அடி கனமான பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி பண்ணாலும் சேம் இதே மாதிரியே வரும். இது ஆஃப்டர் 15 மினிட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது நமக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆலு தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். எப்படி நான்வெஜ்ஜில் பண்ண பிரியாணி என்ன டேஸ்ட் இருக்கோ சேம் அதே மாதிரியே இருக்கும். இது நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.